ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த காலை வேளையில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலும் நேத்தைய தொடர்ச்சி சொல்கிறதுக்கு நானும் அவளாக இருக்கேன், கேட்க நீங்களும் அவளாக இருக்கீங்களா? ஆண்டவருடைய நாம மட்டும் மகிமைப்படட்டும். இது ஒரு கதையாக நினைக்காதீங்க. ஆண்டவர் என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் தான். ஆனாலும் என்ன எப்படி சாட்சியாக நிறுத்தியிருக்கார் அப்படிங்கிறது தான் நான் ஒரு கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கட்டுன்னு உங்களுக்கு கதையாக சொல்கிறேன். சரியா, நிறைய பேர் ஃபோன் பண்ணி அடப்பாவி நேற்று நல்ல வேலை ராத்திரி சொல்ல முட்டா, பகலில் சொன்னதுனால பரவாயில்ல, ராத்திரின்னா நாங்களே வீட்டில் பயந்துடும் அப்படின்னீங்க. நான் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, பயராமல் இருங்க அப்படிங்கிறதுக்கு தான் சொல்கிறேன். பயரக்கூடாது, பிசாசை கண்டா எதிர்த்து தான் நிற்கணும், பயரக்கூடாது. சரியா, யாரும் இதை பார்த்துட்டு பயந்துடாதீங்க. அதேமாரி சின்ன பிள்ளைகளுக்கும் காட்டிக்கிட்டு பயிர வச்சிடாதீங்க. சரியா, அப்புறம் அந்த வீட்டில் இருக்கச்சில் இன்னும் சம்பவங்கள் என்னென்ன நடந்ததுன்னா, திடீர்னு நான் பிள்ளைகளும் எல்லாம் உட்காந்துருப்போம். என்ன தெரியும்னா, இந்த வாஷ் பேஷன் இருக்குல்ல, அது வந்து திறந்து தண்ணி ஒழுகும், தண்ணி திறக்கையும் செய்யும், தண்ணியும் வடியும், சவுண்டும் கேட்கும். ஆனால் நம்ம பார்த்தா அது தண்ணி திறந்துருக்காது. புரியுதா, குழப்பமாக இருக்கும். தண்ணி பார்த்தா தண்ணி திறந்த மாதிரியே இருக்கும், ஆனால் தண்ணி திறந்துருக்காது, ஆனால் அந்த சவுண்டு கேட்கும். அதுக்கு பிறகு பார்த்தா லெட்ரின்க்கு ஒருத்தர் உள்ளே போயிட்டு தண்ணி ஊற்றுனா அப்படி இருக்கும், அந்த மாதிரி தண்ணி ஊற்றுன மாதிரியே இருக்கும். பாத்ரூம்குள்ளே யாருமே இருக்க முடியாது, பயமாக இருக்கும். நிறைய சம்பவங்கள் அந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா திருப்பி நான் வந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன அறியாமையே மண்ணெண்ணை வந்து ஆக்சுவலி நான் எடுக்க வேண்டிய விஷயமே இல்லை. சாப்பாடு செஞ்சிகிட்ருக்கேன், இந்த மண்ணெண்ணை எடுத்து அந்த அரிசி கழுவுன இதில் தெரியாமல் ஊற்றிட்டேன். எப்படி ஊற்றுனேனே தெரில, இப்போ நினச்சா கூட எனக்கு தெரியல. அந்த மண்ணெண்ணை வந்து ரேஷன் போயிட்டு வந்து அதில் மண்ணெண்ணை ஒரு பாட்டில் எப்போவுமே அதில் எடுத்து வைப்பேன், ஏதாவது அர்ஜெண்டுனா. அதை எடுத்து அரிசி கழுவிட்டு இருந்தேன், திடீர்னு தூக்கி அதில் ஊற்றிட்டேன். அது அந்த கிச்சன் வீடு ஃபுல்லாக அந்த மண்ணெண்ணெய் ஸ்மெல்லாம் அடிக்குது. என்னடா மண்ணெண்ணெய் ஸ்மெல் அடிக்குது, எனக்கு அந்த ஊற்றுன ஞாபகமே இல்லை. இப்போ நினச்சா கூட எனக்கு தெரியல எப்படி ஊற்றுனேன்னு தெரியல. ஆனால் அந்த அரிசியை சாப்பாடு திரும்பி பிணைஞ்சிட்டு உள்ளே பார்க்கேன், உள்ளே எல்லாம் மண்ணெண்ணெய், இது வீடு ஃபுல்லாகவே மண்ணெண்ணெய் ஸ்மெல் அடிச்சிட்டே இருக்குது. எனக்கு ஒன்றுமே புரியல, ஆண்டவரே என்னையா, எனக்கு என்ன நடக்குது என் வாழ்க்கையில், நான் வந்து பயராமல் இருக்கேன் இசப்பா, என்கிட்டருந்து நீங்கள் பயத்தை சுத்தமாக நான் எடுத்து போட்டுட்டீங்க, அதற்காக நன்றி. இன்னும் எனக்கு எதுனாலும் நீங்கள் வெளிப்படுத்துங்க வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு பக்கத்தில் வீட்டில் ஆள் இல்லை, நான் தான் ஃபஸ்ட்டு வீடு, கீழே ரெண்டு வீடு மேலே ரெண்டு வீடு, இந்த வீட்டில் நான் இருக்கேன், அது பக்கத்து காலியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு அக்கா வந்துருந்தாங்க, ஆண்ட திருப்பியில் நானும் ஜோமிட்டே இருந்தேன், இசப்பா நல்லா ஆவிக்குள்ளே அக்காவாக வரணும், எனக்கு பிடிச்சமாக இருக்கணும், நீங்கள் அப்படிப்பட்ட ஆட்களை தான் கொண்டு வரணும் அப்படின்ட்டு நிறைய பேர் பார்க்க வந்தவ, யாருமே என்கிட்ட பேசாமல் போயிட்டவ. அதில் எனக்கு ஒரு வருத்தம், அடப்பா ஒரு அட்லீஸ்ட் நம்மளை தெரியாது, பக்கத்து வீடு தானா இருந்தாலும் நீங்கள் தான் பக்கத்தில் இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படி கேட்டால் அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். நிறைய முகங்கள் வருவாங்க, வந்துட்டு அப்படியே எட்டி பார்க்காம இருவாங்க, அப்பா எஸ்அப்பா இங்கெல்லாம் வரவே கூடாது அப்படின்றேன். அதேமாதிரி ஒரு அக்கா வந்தாங்க, வந்தோடனே நீங்கள் தான் பக்கத்தில் இருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்களை அப்படின்னாங்க. ஆஹா, இந்த மாதிரி ஆளுகள் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இசப்பா இவங்களே வரணும், எனக்கு இவங்களே வரணும் அப்படின்ட்டு சொல்லி நல்லா ஜோம்னு ஆரம்பித்தேன். அதேமாதிரி அவங்க தான் வந்தாங்க, அவங்களுக்கு இசப்பா கிருப்பையில் ரெண்டு பொண்ணு, அந்த அண்ணா அந்த அக்கா ரெண்டு பொண்ணு, அவங்க தான் என் வீட்டு பக்கத்தில் வந்து குடியேறினாங்க. எனக்கு அப்போ கொஞ்சம் இந்த பயம் கொஞ்சம் இல்லாமல் அவங்க பேசிக்கிட்டு இருந்ததுனால அப்படி இருந்தது. அதனால் ஆவிக்குள்ளான அக்கா வரணுன்ட்டு இருந்தேன். ஆனால் அவங்க வந்த உடனே நல்லா அந்த கதவுலெல்லாம் நல்லா குங்குமம் வச்சாங்க, முன்னாடி எல்லாம் பெரிய கோலம் போட்டாங்க, நான் பார்த்துட்டே இருந்தேன். ஐயோ ஐயோ, இவன்ட்டு நம்ம இதை எதுவுமே பேச முடியாது, உடைய நம்ம பாட்டுக்கிட்டு போட்டானாலும் திடீர்னு திட்டிடக்கூடாது அப்படிலாம் நினச்சேன். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை அனுபவம் எனக்கு வந்து, நான் இங்கே வந்ததுனால இன்றைக்கும் அவங்க
உன்னை கூட்டிகிட்டு வந்தது ஏசப்பா தான், நீ வந்ததுனால தான் ஆண்டவர் கிருபையில் நான் இல்லை இருக்கேன்னு அவங்களும் சொல்கிறாங்க. நானும் எனக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய ஆத்மாவை கொடுத்துருக்கார். ஒரு ஆத்மா மனம் திரும்புகிறது பரலோக ராஜ்யத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு வேதம் சொல்லுது. அதே போல் அந்த நாட்களில் இருந்ததில் எனக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா அந்த அக்காவோட ஆத்மா மட்டும்தான். அந்த கதைகள் நான் நாளைய தினத்தில் சொல்கிறேன். இந்த பேகி என்ன பண்ணிச்சின்னா திருப்பி மறுபடி பாத்ரூம் முடிஞ்சு அப்புறம் அந்த கிச்சனில் வாசனை முடிஞ்சு இன்னொரு நாள் என்ன பண்ணிச்சின்னா நான் அப்படியே உட்காந்துருக்கேன். உட்காந்துட்டு அப்படியே வெளியில் வாரேன், அந்த கிரில்லை திறந்துட்டு வெளியில் வாரேன். அந்த அக்கா பொண்ணு வந்து மெத்தப்படியில் உட்காந்துருக்கா. மெத்தப்படியில் உட்காந்த உடனே எனக்கு நான் அவளை பார்த்து பாப்பா நீ சீக்கிரம் உள்ளே போமா உள்ளே போமான்னு நான் சொல்கிறேன். ஏன்னா என்னை பார்த்து தான் எல்லோரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி சாயந்தரம் நேரம் வெளியே நிற்காதீங்க உள்ளே போங்க உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் அந்த பிள்ளையை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், பாப்பா நீ அதில் உட்காராத, சீக்கிரம் நீ உள்ளே போ உள்ளே போ அப்படின்ட்டு. அது எதுக்கு உள்ளே போகன்னு சொன்னேன்னு நாளைக்கு பார்க்கலாம். ஓகே பாய். இப்போவும் சொல்கிறேன், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பயப்படாதீங்க, எல்லாம் த்ரில்லிங்காக முடிக்கேன்னு பார்க்கீங்களா? ஏன்னா நேரம் ஆயிடுது, எல்லாம் 6 நிமிஷம் ஆயிடுச்சு, அதனால தான் முடிக்கேன். ஏன்னா 10 நிமிஷம் 9 நிமிஷம் எல்லாம் போட்டேன்னா டக்குன்னு பார்த்துட்டு ஏ அப்போ இவளுக்கு வேறு வேலையே இல்லை கதை சொல்லி அறுக்காளன்னு நினச்சிருவீங்க. இது வந்து ஆண்டவர் நாமத்தினால தான் சொல்கிறேன், மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் தான். ஆனால் நேராகிட்டு நல்ல பாய் முடிக்கிறேன். விலையேற பெற்ற ஆத்மா எனக்கு இயேசுப்பா கொடுத்தாங்க. அந்த இடத்துலையும் எதனால் அந்த பிசாசு வந்ததுன்னு வந்து இயேசுப்பா எனக்கு தெரியப்படுத்தினாங்க. நான் நாளைக்கு சொல்லி முடிச்சிருவேன் நாளையோட. ஓகேவா? பாய்.